வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி. இந்த வேலை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ யூடியூப் ஹிஸ்டரி அப்படிங்கிற விஷயத்த சேவாகாம நம்ம எப்படி வச்சுக்கிறது, யூடியூப் ஹிஸ்டரி மட்டும் கிடையாது குரோம் ஹிஸ்டரி அப்படிங்கிறதையும். ஸோ ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா உங்க மொபைல் வந்து பார்த்தோம்னா நீங்க என்னதான் வந்து நிறைய டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். சேவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மேஷனாக இருக்கும், வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த வித ஆப் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ண போதுனா ஒரே ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட யூடியூப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா கூகுளில் சேவ் ஆகாது. அதாவது என்னன்னா யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா உங்களால் பார்க்க முடியும், பட் என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே கூகுள் சர்வர் அப்படிங்கிற விஷயத்தில் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா உங்களால் வந்து பார்த்தோம்னா பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படிங்கிறப்ப குரோமில் நீங்கள் ஏதாவது ஒரு சைட் விசிட் பண்ணாலும் சரி, எதுவுமே வந்து பார்த்தோம்னா சேவ் ஆகாது கூகுளில். ஸோ உங்களால் வந்து பார்த்தோன்னா அது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணுறது, இல்லை அப்படிங்க இப்போ பாஸ் பண்ணுறது, சேவ் ஆகிறது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணி சைடில் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வரும். ஸோ அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் க்ரோம் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணணும். என்ன அப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.googlesettings அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணணும். .com அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா போட தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேனேஜ் யுவர் செட்டிங் கூகுள் செட்டிங்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் மாதிரி இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் என்ன அப்படின்னா அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஹிஸ்ட்ரி ஃபார் க்ரோம். ஆக்சுவலி நம்ம க்ரோம் யூடியூப் ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம க்ரோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ரோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படி யார் குக்கீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணணும். அந்தது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப கிளியரிங் ஆக்டிவிட்டி சேவ்ட் இன் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், கிளியர் யுவர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை. அந்த லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போகும்போது என்னன்னா அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா மை ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம செட்டிங் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் ஓப்பன் பண்ணி மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ட்ரை பண்ணியே போயிடலாம். பட் நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படியே போயிடலாம். ஸோ அந்த மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வெப் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் யூடியூப் ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி. நீங்கள் யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு டேர்ன் ஆனில் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். அதாவது நான் டேர்ன் ஆஃபில் தான் வச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஆட்டோ டிலீட் ஆகணுமா மெசேஜ் அப்படிங்கிறது, ஆட்டோ டிலீட் ஆகணுமா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சி ஆல் ஆக்டிவிட்டி மேனேஜ் அப்படின்னு இல்லை, சி ஆல் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறப்ப அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஆக்டிவிட்டி அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி ஏதாவது சேவ் ஆகணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஆடியோ ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் சேவ் ஆகணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்னென்னா என்னென்னது அதாவது டெலிட் ஆகிறது எத்தனை மந்த்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செலக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆட்டோ டிலீட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். என்னன்னா உங்களோட யூடியூப் அதாவது உங்களோட க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இருக்காது. ஸோ நீங்கள் அதை ஆஃபில் வச்சு நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சேவ் ஆகாது. ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா சி க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இருக்க யூடியூப் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப க்ரோம் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வைக்க முடியும். பாஸ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலிட்டும் பண்ணலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும்போது அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பாக உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதில் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணி பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க.